ஐயோ உங்க வீடியோல பார்த்தேன் ஒருத்தருக்கு நீங்க வந்து சைக்கிள் ஓட்டுங்க எல்லாமே சரியாயிரும் அப்படினு சொல்றீங்க அதெல்லாம் ஒரு பரிகாரமா கண்டிப்பா அது பரிகாரம் இப்போ உடல் ஃபேட் ஆயிருச்சு என்ன பண்றீங்க வாக்கிங் போறீங்க சைக்கிள் போறீங்களா இல்லையா ஆமா உடலை மெலிய வைக்கிறதுக்கு போறீங்களா இல்லையா அதே மாதிரி இந்த உடல்ங்கிறது ஒரு இயக்கம் சைக்கிள்ங்கிறது ஒரு இயங்கக்கூடிய ஒரு பொருள் அப்போ ஒரு ஜாதகத்துல மூணாம் இடங்கிறது இயக்கத்துக்கான பாவகம் மூணாம் இடம் இல்லைனா எதுவுமே இல்லை மூணு தான் முயற்சி மூணு தான் கம்யூனிகேஷன் மூணு தான் செல்ஃபோன் மூணு தான் இளைய சகோதரம் மூணு தான் வந்து டூ வீலர் மூணு தான் சைக்கிள் மூணு தான் டாக்குமெண்ட் மூணு தான் பேப்பர் மூணு தான் எழுத்து கையெழுத்து மூணுங்கிறது மிமிக்ரி மூணுங்கிறது இஎன்டி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் மூணாம் இடத்துக்கு அவ்வளோ இருக்குது மூணு சோல்டர் தோள்பட்டை அப்போது ஒரு ஜாதகத்தில் மூணாம் இடங்கிறது அவர் ஜாதகத்தில் கெட்டு போய் கிடக்கு மூணு கூடையவர் போய் எட்டில் இருக்கார் மூணு கூட ஒரு எட்டில் இருக்கார் அப்போ எட்டாம் இடங்கிறது தடை மூணாம் இடங்கிறது இயக்கம் இயங்க தடை ஸோ அவருக்கு எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல எந்த வேலை வெட்டி போகிற வீட்டில் படத்தே இருக்கார் அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு இவருக்கு மூணு வேலைக்கும் டாஸ்மார்க் போயிட்டு வர்றது அவருக்கு வேலை அப்போ அவர் ஏதாவது ஒரு பொழப்புக்கு ஏதாவது ஒன்று போக வைக்கணும் அந்த அம்மா என்கிட்ட கேட்குறாங்க அவங்க வறுமையின் கொடுமையில என்கிட்ட வர்றாங்க என் வீட்டுக்காருக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் ஏமா கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட சொல்லுங்கள் அவரை வீட்டில் சும்மான இருக்கிற காலில் அஞ்சு போய் சைக்கிள் ஓட்ட சொல்லுங்கள் அவருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா மூணாம் இடம் தான் மாற்றம் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு சைக்கிள் எடுத்து சும்மா அப்படியே அங்கங்கே ரவுண்டு காலையில் சும்மா வாக்கிங் போகிற மாதிரி சைக்கிள் எடுத்து சைக்கிளிங் போகிறாரு போயிட்டுருக்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டு ஏங்க சும்மா தானே இருக்கீங்க ஒரு செக்யூரிட்டி வேலையாக இருக்குது வந்து உட்காரீங்களான்னு கேட்குறாங்க அவர் சைக்கிளில் போகும்போது கூப்பிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு செக்யூரிட்டி வேலைக்கு போகிறாரு அதுக்கப்புறம் அவருக்கே தோணுது நம்ம ஏன் சும்மா இருக்கோம் ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இந்த செக்யூரிட்டி வேலை இரவு வேலையாக இருக்கேன் இங்கேயும் வந்து சும்மா தான் உட்காடுறான் ஏதாவது ஒன்று பண்ணணுமேனு அவருக்கு ஐடியா வந்து இன்றைக்கி சைக்கிளில் ஒரு டீ விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி கோயம்புத்தூரில் நிறைய ஆவாரம் பழையங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குது சைக்கிளில் அவரே டீ ரெடி பண்ணி நைட்டில் இருக்க செக்யூரிட்டிகளெல்லாம் பழகிடுறாரு பக்கத்து பக்கத்து கம்பெனிக்கு போய் பேசுகிறது செக்யூரிட்டிகளாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு பாதுகாவலாம் பக்கத்து பக்கத்து பில்டிங் செக்யூரிட்டிலாம் பேசிக்குவாங்க அது மாதிரி பேசி இவர் ஐடியா பண்ணுறாரு அந்த பக்கம் ஒரு பையன் டெய்லி ரெகுலராக சைக்கிளில் டீ கொண்டு வர்றான் நல்லா பிஸ்னஸ் நடக்குது ஆவரம்பாளையம் பீலமேடு இந்த பகுதியில் நிறையா சிஎன்சி லேத்து நிறையா இருக்குது கணபதி இந்த பகுதிகளில் டோட்டலாக அவர் இரவு நேரம் எட்டாம் இடங்கிறது இருட்டு மூணுங்கிறது டூ வீலர் சைக்கிள் ஓட்டி இரவு நேரம் பணியாளராகி எட்டாம் இடத்துக்கு நேரம் ஆப்போசிட் வீடு ரெண்டாம் இடம் ரெண்டு எட்டு இப்போ இரவு நேரத்தில் சைக்கிளில் டீ வியாபாரம் பண்ணுறாரு பகலில் படுத்துங்கிறாரு இப்போ ஒரு நாளைக்கு 600 ரூபா சம்பாரித்து கொடுத்துட்டு இருக்காரு ஸோ அந்த சைக்கிள் ஓட்ட சொன்னதுனால அந்த பரிகாரம் ஸோ மூணாம் இடங்கிறது இயக்கம் ஒருத்தர் நல்லா செயல்படுவதற்கு ரத்தம் ஓட்டம் சரியில்லைன்னா மூணாம் இடம் வேலை செய்யலைன்னு அர்த்தம் ஜாதகத்தில் அப்போ 3-8 கெட்டுப்போய் கிடக்கு சோம்பேறியை தூங்குறாரு அவர் சைக்கிள் ஓட்டுங்கன்னு சொல்லி அது ஒரு பரிகாரமாகி ஸோ இப்போ நிறையா பேருக்கு இந்த 3-8 ப்ராப்ளம் இருந்தால் சைக்கிள் ஓட்டுங்கன்னு சொல்கிறோம் நடைப்பயிற்சி போங்க சைக்கிள் ஓட்டுங்க ஒரே இடத்துல முடங்கி இருக்காதிங்க உதாரணமாக ஒரு புக்கு மூணாம் இடம் தான் புத்தகம் இப்போ ஓரமாக போட்டு வைங்க செல்லரிச்சு போகுமா இல்லையா ஸோ இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் சொல்கிறோம்